வணக்கம் சசிகுமார் டாக்ஸ் இந்த வீடியோ டிசைனர்ஸ்க்காகங்க சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் பண்றீங்க அப்படின்னா அதில் ரெண்டு விஷயம் முக்கியமானதாக இருக்கும் ஒன்று அந்த டிசைனுடைய பேக்ரவுண்ட் இமேஜ் அண்ட் த ஃபான்ஸ் தட் யூ யூஸ் என்ன ஃபாண்ட்டு நீங்கள் யூஸ் பண்றீங்க இது ரெண்டும் நல்லா அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டிசைன் நல்ல சூப்பராக வந்துருங்க ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்டு இமேஜை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் இருக்குன்றத நாம தெரிஞ்சுக்கணும் பிஹன்ஸ் அதுக்கப்புறம் பின்ட்ரஸ்ட் இது நிறைய சோஷியல் மீடியா சைட்ஸ்லாம் இருக்கு இதுலலாம் நீங்கள் வந்து ஐடியாஸ் கெட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட் இமேஜஸ்னாலும் எந்த ஒரு இமேஜ் ஐடியாஸ்னாலும் உங்களுக்கு பின்ட்ரஸ்டில் கிடைக்கும் நிறைய சைட்ஸ் இருக்கு பிஹன்ஸ் மாதிரியான சைட்ஸ் அதே மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி இமேஜஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம் ஹேஷ்டாக்ஸ் போட்டு பார்க்கலாம் அவங்களுடைய ப்ரொஃபைல்ஸ்லாம் போயிட்டு பார்க்கலாம் நீங்களே அப்பப்போ அந்த இமேஜஸ்லாம் கம்மா க்ராஸ் பண்ணிங்கன்னா அதை அப்பப்போ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கிறது நல்லது ஒரு இமேஜ் நல்லா இருக்குது சூப்பராக க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இமேஜஸ்லாம் ஒரு டிசைனர் அப்பப்போ சேவ் பண்ணி வச்சுப்பார் ஓகே இப்போ நான் பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வரேன் அது ஃபோட்டோஷாப்பாக இருந்தாலும் சரி இலஸ்ட்ரேட்டராக இருந்தாலும் சரி நீங்கள் ஜெனரேட்டிவ் ஃபில் என்ற ஒரு ஏஐ ஆப்ஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ஷன் வந்து அடோபியில் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஜெனரேட் இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஜெனரேட் ஆகிடும் ஆனால் என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் வேணுன்றது உங்களுடைய மைண்டில் வேணும் ஓகேங்களா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்ரவுண்டு ஃபார்மேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் படித்து பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிளெயின் கலர் பேக்ரவுண்டில் வேணுமா இல்லை கிரேடியண்ட்டாக வேணுமா இல்லை வந்து ஒரு ரேடியண்ட் பர்ஸ்ட் உள்ளதாக வேணுமா இல்லை வேவ்ஸு உள்ள ஒரு பேக்ரவுண்ட் வேணுமா லைட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஸ்மோக்கி ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய விதமான பேக்ரவுண்ட் இமேஜஸ் இருக்குது ஸோ அதை பற்றிலாம் அந்த வேர்டிங்ஸு அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜை வந்து ஜெனரேட் பண்ண முடியும் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் தான் ரொம்ப அமேசிங்கான ஒரு பேக்ரவுண்டை பேக்ரவுண்டு இமேஜை ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஏஐ டூல்ஸ் அடோபி ஏஐ டூல்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணுது இன்னும் நான் க்ரியேட்டிவ் ஐடியாஸ்க்கு நீங்கள் நான் பின்ட்ரெஸ்ட்டு சோஷியல் மீடியாலாம் சொல்லியிருந்தேன் மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்க்க சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் சேட்டு ஜிபிடி கூகுள் ஜெமினி மைக்ரோசாஃப்ட் கோபைலட் இந்த மாதிரியும் இருக்குது இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அடோபியில் சாஃப்ட்வேரில் அங்கங்கேயே நீங்கள் ஜெனரேட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜை பற்றி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் உடைய டேர்ம்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து நீங்கள் இங்கே இன்புட் கொடுக்க போகிறது டேர்ம் அதாவது ஐ நீட் அ பிளைன் பேக்ரவுண்டா இல்லை கிரேடியன்ட் பேக்ரவுண்டா அப்போ வந்து நீங்கள் அந்த டேர்ம்ஸ் தெரியணும் ரேடியன்ட் பெர்ஸ்டாக இதில் வந்து ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட்ஸாக என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் இமேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் இமேஜ் டேர்ம்ஸ் வந்து கொடுக்குறேன் அதை நீங்கள் பாருங்கள் ஜஸ்ட்டு அந்த அது எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அடுத்தது பேக்ரவுண்ட் இமேஜ்ன்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தா இல்லையா அடுத்தது ஃபான்ஸ் ஃபான்ஸ்ன்றதும் ரொம்ப முக்கியம் ஸோ ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜை பார்க்குறீங்க அந்த ஃபாண்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபா அந்த இமேஜை அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் ஜிபிட்டியில் இதில் இருக்கிற ஃபாண்ட்டை என்ன ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு கேளுங்கள் அது ரொம்ப ஒரு சிமிலரான ரொம்ப க்ளோஸாகவே சஜஷன்ஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடோபிலே நீங்கள் ஃபாண்ட்டை கேட்குற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபாண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் செலப்ரேஷன் மூடுக்கான ஒரு ஃபாண்ட்டை எதிர்பார்க்குறீங்களா வாட் இஸ் த எமோஷன் ஆஃப் த ஃபாண்ட் வாட் இஸ் த மூட் ஆஃப் த ஃபாண்ட்டு ஒ அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு க அந்த டெக்ஸ்ட் வந்து கர்வியாக வேணுமா ரவுண்டடாக வேணுமா இல்லை ஒரு மெஜஸ்டிக் லுக் வேணுமா இல்லை ஒரு பிளே லுக் வேணுமா ஒரு சீரியஸ் லுக்காக ஒரு கிளியராக டிஃபைன் பண்ற ஒரு ஃபாண்ட் வேணுமான்ற அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஏஐ டூல்ஸ் லைக் சாட் ஜிபிடி அந்த மாதிரி டூல்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் வில் சஜஸ்ட் யூ த ஃபாண்ட்ஸ் அந்த ஃபாண்ட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மோர் அபவுட் ஃபாண்ட்ஸ் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் கூகுள் ஃபாண்ட் அடோபி ஃபாண்ட்ஸ்லாம் இருக்குது அதில் நீங்கள் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் வென் யுவர் ஃப்ரீ டைமில் தான் நீங்கள் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்குறது நல்லது அதர்வைஸ் இன் யுவர் ஒர்க் டைம் இட் வில் டேக் அ லாட் ஆஃப் யுவர் இம்பார்ட்டன்ட் ப்ரீஷியஸ் டைம்ஸ் அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து க்ரியேட்டிவ் இமேஜஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது ஃபான்ஸ் செலெக்ஷன்ஸ் பண்ணுறது பேக்ரவுண்ட் இமேஜஸ் அதனுடைய டேர்ம்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறது முன்னாடியே வந்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்க அப்படின்னா ஆஸ் எ டிசைனராக நீங்கள் நல்லா ஷைன் பண்ணலாம் தேங்க்யூ வெரி மச் டிஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்